ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி மூலமா விஜயகாந்த படங்கள்ல யூஸ் பண்றதுக்கு இன்ன வரைக்கும் யாருமே என்கிட்ட அனுமதி வாங்கல சோ யாரா இருந்தாலுமே பர்மிஷன் வாங்கிட்டு படங்கள்ல யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிரேமலாதா விஜயகாந்த் பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏகப்பட்ட தமிழ் படங்கள்ல ஏஐ மூலமா விஜயகாந்தை கொண்டு வர போற அப்படிங்கிற மாதிரி நிறைய இயக்குநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் விஜயகாந்த் இப்படி ஒரு ஒரு கொடுத்தாங்க கோட் படத்துக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்டிருந்தோம் பட் இப்போ இது சம்பந்தமா நமக்கு கிடைச்சிருக்க ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கோட் படத்துக்கும் இது பெரிய பிரச்சனையை உண்டாக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி சோ அப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் இப்ப தீவிரமா அரசியல் பணிகள்ல தளபதி கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு இருந்தாலும் கோட் படத்துக்கு அப்புறம் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் தளபதி முழு நேர அரசியல்வாதிய களத்துல இறங்க போறாரு இதுக்கிடையில கோட் படத்தோட ரிலீஸுக்கான இறுதிக்கட்ட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழல்ல பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க அதாவது எங்களோட அனுமதி இல்லாம டெக்னாலஜி மூலமா படங்கள்ல யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை ரிலீஸ் சோ இவங்க இப்படி கோட் படத்தை தான் மறைமுகமா சொல்றாங்க மாதிரி நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு கோட் படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல விஜயகாந்த்

நேர்ல போயிருக்காரு சோ இது கூட அரசியலுக்காக தான் நடிகர் விஜய் நேர்ல அஞ்சலி செலுத்த வந்திருக்காரு அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட சில பேர் சொன்னதா தகவல் வெளியில வந்திருக்கு ரெண்டாவது ரீசனா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா இப்போ தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு இந்த நிலைமையில தேமுதிக ஒரு பலவீனமான கட்சியா இருக்கு இதனால தேமுதிக கட்சியில இருந்து தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு நிறைய பேர் தாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் மனசுல வச்சு தான் பிரேமலதா விஜயகாந்த் கோட் படத்துக்கு எதிராக இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா

ஏற்கனவே ஒரு உத்தரவு போட்டிருக்காரு சத்தியமா முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு தான் சொல்லுவேன் கோட் படத்துல விஜயகாந்த் ஒரு சீன்ல இல்ல அப்படின்னாலுமே கோட் படத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது பட் பிரேமலதா விஜயகாந்த் என்ன மனசுல வச்சு இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்ட்டு தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ